அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சாமணேஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடிய யோகங்கள் மற்றும் சந்திரன் கொடுக்கக்கூடிய நிலைகள். இப்போ ரிஷபம் ரிஷப லக்கணம் ரெண்டுத்துமே எடுத்துக்கலாம். அந்த ரெண்டாவது மனை காலபுருஷத்துக்கு தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் தான் ரிஷபம். அந்த இடத்துல சந்திரன் அகமர கூடும்போது அது உச்சபலத்தோடு இருக்கும். அப்போ லக்கணத்துக்கு மூணாம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானன்றது ரொம்பவே பலமாக இருக்கும். ரொம்பவே அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உன்னதமான நிலை தான் இது, அந்த மூன்றாம் இடம்ன்றது. அந்த இடத்துல நட்சத்திர கால்கள் பார்த்திங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதமே இருக்கும். 1 2 3 4 பாதம். மூணாவதாக பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் 2 1 2 மட்டும். இப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், ஆனால் சுக்கிரனுடைய அம்சத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். ரோகிணி நட்சத்திரம் அது சந்திரனுடைய நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். இதில் வந்து ரொம்பவே அதிக அளவில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் கேட்டிங்கன்னா இதில் ரோகிணி நட்சத்திரம் தான், சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. காரணம் சுய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய இடமே ரிஷபமணி தான். அதில் ரிஷப லக்னம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் அமரும் போது அந்த நட்சத்திர பலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தன்னோட லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானன்றது அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு வேகன்றது அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தால் கூட அங்கேயும் வேகமாக நகருவாங்க. சில பேர் 50 வயசு 60 வயசு கடந்து ஒரு 25 வயசு பையன் மாதிரி ஒரு உடனே கார் எடுப்பாங்க, பைக் எடுப்பாங்க, சைக்கிள் எடுப்பாங்க. நடந்து போகிறதுலையே எதுலேயுமே அடுத்து நான் வேகமாக நகர்த்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உன்னதமான நிலை. ஸோ இப்போ வந்து நம்ம சந்திரன் எடுத்துக்கிறோம். அது வந்து அமரக்கூடிய இடம், உச்சம் பெறக்கூடிய இடம் அந்த இடத்துல அமைது. அப்போ லக்கணத்துக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானன்றது சொன்னோம். அதுக்கடுத்து மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மாமனார் ரொம்ப தைரியமாக இருப்பார். இவங்களுக்கு அமையக்கூடிய மாமனார் ரொம்பவே தைரியமாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியதாக இருப்பார். இது வந்து பொதுவான விதி தான் சொல்கிறேன். இதில் வந்து பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கும் போது அதோட விதி வந்து மாறுபடும். ஸோ அது வேறு விஷயம். இப்போ இதே சந்திரனோட கேது சேரப்பது, ராகு சேரப்பது, அது வேறு விஷயம். நம்ம இங்கே சந்திரன் மட்டும்தான் பார்க்குறோம் ரிஷபத்துக்கு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க துணிச்சலாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. மாமனார் ரொம்ப தைரியமாக இருப்பார். இளைய சகோதரர் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குண்டு. ஆனால் லக்கணத்துக்கு ஒரு மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். சுக்கிரனுக்கு ஒரு பகையாக இருந்தாலும் லக்கணத்துக்கு மூணாம் இடம்னு பார்த்து அது முயற்சி ஸ்தானம் மிக உன்னதமான நிலை தான் ராசிக்கும் லக்கணத்துக்கும். அப்போ ரிஷபராசி ரிஷப லக்கணமாக உழுது. இப்போ சந்திர திசை சந்திரன் வந்து தன்னோட இளைய சகோதரால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இளைய சகோதரர் இருக்காங்கன்னா அவங்களால இவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அதிர்ஷ்டன்றது இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அவங்க மாமனாருடைய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அதிர்ஷ்டம் கூட இவங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட அனாவசியமான ஒரு சிலவல் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ அவங்க மூலயமா நீங்கள் ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உண்டாகும். ஸோ அப்படி இருக்கும் பார்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த மூணாம் இடம் அப்படின்றது மூத்த சகோதரஸ்தானத்துக்கு அது நாலாம் இடமாக வரக்கூடிய இடம். மூத்த சகோதரருக்கு அது நாலாம் இடமாக இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மூத்த சகோதரர் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலயமா முயற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வீடு வாகனம் சார்ந்த விஷயம்லாம் ரொம்பவே சிறப்பாக அமையும். காரணம் 11ஆம் இடத்துக்கு நாலாம் இடம். உங்களுக்கு மூணாம் இடம் ரிஷபத்துக்கு மூணாம் இடம், ஆனால் வந்து 11ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடமாக வரும். நாலாம் இடம்னு பார்த்து வீடு வாகனம் கல்வி தயார் ஸ்தானம். அப்போ மூத்த சகோதரர்கள் வந்து கால்குலேட் பண்ண பார்த்து அவங்க மூலயமா ஒரு இந்த வீடு வாகனம் சார்ந்த விஷயத்தை முயற்சி பண்ணும்போது அது ரொம்பவே சிறப்பாக கை கொடுக்கும். அது கூடுதலாக வந்து ரோகிணி நட்சத்திரம் அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த நாட்களில் கூட நீங்கள் முயற்சி பண்ணும்போது சிறப்பாக அமையும். அது திங்கக்கிழமை சந்திரனுடைய திசாபுத்தி, இந்த சந்திரனுடைய அந்தரம், சந்திரனுடைய சூட்சமம், பிரணவம் அந்த நாட்களில் கூட சிறப்பாக கை கொடுக்கக்கூடியது. அப்போ ரிஷபத்துக்கு இந்த சந்திரன் ரொம்ப உன்னதமான நிலை, தைரியமான நிலை, தெளிவான நிலை, மிக உன்னதமான நிலை. பொதுவாக சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுல தாமதப்படுத்துவாங்க. அது வந்து 3 நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு முடிவை உடனே எடுக்க மாட்டாங்க. அது நம்ம பெரிய பெரிய நடிகர்லேருந்து அரசியல்வாதிகளிருந்து சில பேர் இருக்கலாம், அது வேறு விஷயம். அது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் முடிவு எடுக்கிறதுல தாமதமாகலாம். ஆனால் நம்ம இங்கே பேசுகிறது சந்திரனுடைய காரகத்துவமான சந்திர திசை, அதோடைய காரகத்துவம் லக்கணத்துக்கு மூணாம் இடம், அது மாமனார் ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், பக்கத்து வீடு ஸ்தானம், பக்கத்து வீட்டை குறிக்கக்கூடியது, உங்களுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடியது, குறுகிய பயணங்களை குறிக்கக்கூடியது. மூத்த சகோதரர்களுக்கு அது நாலாம் இடமாக வரக்கூடியது. நாலாம் இடமாக இருப்பது வீடு, வாகனம், கல்வி, தாயார் ஸ்தானமாக வருது. அப்போ அவங்க மூலிமா முயற்சி எடுக்கக்கூடியது கை கொடுக்கும். அந்த சந்திரன் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா களத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விருச்சிக இடத்தை பார்க்கும். அப்போ விருச்சிகன்றது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம், லக்கணத்துக்கு, ராசிக்கு, இல்லை அந்த அந்த ரிஷபத்துலேருந்து ஏழாம் இடம் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஏழாம் இடம் விருச்சிகம். அப்போ வந்து திருமண வாழ்க்கையை தேர்வு செய்வதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தாமதமானால் கூட சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை இவங்களுக்கு உண்டு, ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நீங்கள் எத்தனை வருதுலாம் பாருங்கள், லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை எதுவும் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய தேர்வு திருமண வாழ்க்கை தேர்வு செய்வதில் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. நண்பர்கள் தேர்வு செய்வதில் கூட தெளிவாக இருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் பேசுவாங்க, ஆனால் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்ற தன்மை அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த ரிஷபத்துக்கு அப்படி ஒரு சிறப்பான நிலை, அது வந்து உச்சபெறக்கூடிய இடம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய காரகத்துவமான திங்கக்கிழமையில் அந்த பச்சரிசி பரிகாரம், கடல், குளம், ஏரி இது மாதிரியான பகுதிக்கு போயிட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசியை போடும்போது அந்த சந்திரன் வந்து இன்னும் பலமாக பெறும். லக்கணத்துக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் பலமாக இருக்கும். மாமனாரும் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அது இன்னும் பலம் பெறும். அதை திங்கக்கிழமை அந்த பச்சரிசி, கடல், குளம், ஆறு, ஏரி இந்த பகுதியில் போயிட்டு போடும்போது இன்னும் பலம் பெறும். கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த திங்கக்கிழமை பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் சந்திர தசா புத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டினியூவாக அது ரெகுலராக போடுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து காரகத்துவத்தில் அம்மாட்ட ஒரு விஷயத்தை அம்மா கையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகும்போது அது அதிர்ஷ்டமாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் தாயாரை குறிக்கக்கூடியது, உணவை குறிக்கக்கூடியது. ராசி லக்கணத்துக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம், மாமனார் ஸ்தானம், இளைய சகோதரர், பக்கத்து வீடு, குறுகிய பயணங்களை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.